ஒரு காட்டில் ஒரு முனிவர் இருந்தார். ஒரு நாள் அவரை தேடிட்டு நாலு பேர் வந்தாங்க. சுவாமி, எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம்னாங்க. என்னன்னு கேட்டார். இந்த உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள் நடக்குது, எது நியாயம் எது அநியாயம் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியலன்னாங்க. அது யாராலையும் புரிஞ்சிக்க முடியாதுன்னார் முனிவர். வந்தவங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு, ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. இதை முனிவர் கவனித்தார். சரி புறப்படுங்க என்னோடன்னார். எங்கன்னு கேட்டாங்க. இப்போ உங்கள் நாலு பேரையும் ஒரு புஷ்பக விமானத்தில் அழைச்சிட்டு போகிறேன். இந்த உலகத்தில் சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு காட்சியை உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் பார்க்க போகிற அந்த காட்சி நியாயமா அநியாயமா அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லணும். நீங்கள் சரியான பதில் சொன்னால் புஷ்பக விமானத்தில் தொடர்ந்து பிரயாணம் பண்ணலாம். தவறான பதில் சொன்னால் இந்த புஷ்பக விமானம் உங்களை கீழே தள்ளி விட்டுரும் அப்படின்னார். நாலு பேருக்கும் பயம்தான். இருந்தாலும் முனிவர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி புறப்பட்டாங்க. அவங்க எல்லாரும் புறப்பட்டு ஒரு காட்டு வழியாக போயிட்டுருக்கிறாங்க. புஷ்பக விமானத்தில் அங்கே நடக்கிற ஒரு காட்சியை காட்டுறார் முனிவர். அதோ அங்கே பாருங்கன்னார். அந்த விமானத்தில் இருந்தபடியே எல்லாரும் கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க. அங்கே ஒரு தாய் புலி அப்போ தான் குட்டி போட்டிருக்கு. குட்டிகளை ஈன்ற உடனே பசிக்கு எரை தேடி அந்த பக்கமாக வருது. அதே நேரம் ஒரு தாய் மான், அதுவும் அப்போ தான் குட்டி போட்டிருக்கு. அதுவும் இதே மாதிரி குட்டிகளை ஈன்ற உடனே பசிக்கு எறை தேடி அந்த பக்கமாக வருது. இப்போ அந்த புலி அந்த மானை அடித்து போட்டுவிடுது, அதுவும் சாப்பிடுது, குட்டிகளுக்கும் கொடுக்குது. இப்போ அந்த புலிக்குட்டிகள் முகத்தில் மகிழ்ச்சி, தாயை இழந்த அந்த மான் குட்டிகள் முகத்தில் துக்கம். இப்போ அந்த முனிவர் நாலு பேர்கிட்டையும் கேட்குறார். நீங்கள் இங்கே பார்த்தீங்களே, இதில் எது நியாயம் எது அநியாயம் ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள். உங்கள் பதில் சரியில்லைன்னா இந்த விமானம் உங்களை கீழே தள்ளி விட்டுரும், சொல்லுங்கள் பார்க்கலாம்னார். முதல்ல ஒருத்தன் சொன்னான், அந்த புலி செஞ்சது சரிதாங்க, அது பசிக்கு அதுதான் ஆகாரம், தன்னுடைய பசிக்கு தானே இறை தேடிக்கிட்டுது, அதில் என்ன தப்பு, அவ்வளவுதான், அதனால் புலி செஞ்சது நியாயம்தான் அப்படின்னா அவ்வளவுதான், அந்த விமானம் அவனை அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டுது, அதனால் அவன் கொடுத்த பதில் சரியில்லை அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. இப்போ ரெண்டாவது ஆள் சொன்னான், புலி செஞ்சது பாவம், அந்த தாய்மான் என்ன தப்பு பண்ணிச்சு, இப்போ அந்த குட்டிகளுக்கு யார் ஆதரவு, அதனால் புலி செஞ்சது அநியாயம் அப்படின்னா அவ்வளவுதான், அவனையும் கீழே தள்ளி விட்டுடுது அந்த விமானம், இந்த பதிலும் சரியில்லை அப்படின்னு ஆயிட்டுது. இப்போ மூணாவது ஆள் வந்தான். முதல்ல ரெண்டு பேர் கீழே விழுந்ததை பார்த்துக்கிட்டு இருந்தான், அதனால் அவன் சொன்னான், ரெண்டுமே நியாயம்தாங்க, புலி வந்து இறை தேடினதும் இயற்கை, அதுக்கு மான் வந்து இறையானதும் இயற்கை, அதனால் இதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னா அவ்வளவுதான், அவனையும் அந்த விமானம் கீழே பிடிச்சி தள்ளி விட்டுது. இப்போ நாலாவது ஆள் வந்தான். முனிவர் கேட்டார், நீயாவது சொல்லுப்பா இந்த செயலில் எது நியாயம்னார். அவன் தெளிவாக பதில் சொன்னான். அதாவது என்ன சொன்னான்னா, எனக்கு தெரியல அப்படின்னா. அவனை விமானம் கீழே தள்ளலை, சௌரியமாக அழைச்சிட்டு போட்டுது, இவனும் பிரயாணம் சௌக்கியமாக பண்ணானான். ஆக இதுதான் சரியான பதில்ங்கிறத முனிவர் உணர்த்தினார். இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள் நடக்குது, அதெல்லாம் ஏன் அப்படி நடக்குதுங்கிறதுக்கு எப்பேற்பட்ட பண்டிதராலும் பதில் சொல்ல முடியாது. தெரியாததை தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டா வாழ்க்கை பிரயாணம் சுகமாக இருக்கும். அதனால் தேவையில்லாத விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நேரத்தை செலவு பண்ணிகிட்ருக்கக்கூடாது, வாழ்க்கையை குழப்பிக்கக்கூடாது. வாழ்க்கைக்கு தேவையானது என்னவோ அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த காலத்து ஆள் ஒருத்தன் ஒரு பெரியவரை தேடி வந்தான். ஐயா, ஒரு சந்தேகம்னா. என்ன உன்னுடைய சந்தேகம்னார். பகுத்தறிவுனா என்ன, விதினா என்ன அப்படின்னு கேட்டான். இதுக்கு அவர், இப்போ உன்னுடைய வலது காலை தூக்குன்னார். தூக்கணா, சரி இப்போ உன்னுடைய வலது காலை கீழே இறக்காமல் உன்னுடைய இடது காலையும் தூக்குன்னார். தூக்கணா, பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். பெரியவர் சொன்னார், உன்னால் ஒரு காலை தூக்க முடிஞ்சுது, அதுதான் பகுத்தறிவு. ரெண்டு கால்களையும் ஒரே சமயத்தில் தூக்குனா அடிபடும் அப்படிங்கிறது தான் விதி அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். இவன் தன்னுடைய விதியை நொந்துக்கிட்டே இடுப்பை பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து நடந்து போயிட்டானான்.